இப்போ வந்து நீங்க எல்லாருமே லாங் ஹேர் வச்சுருக்கீங்க ஒரு ரொம்ப ஷார்ட் ஹேர் வச்சுருக்க ஒரு கேர்ள் உங்களை கிராஸ் பண்ணி போகும்போது டியூ டென் டு ஜட்ஜ் தெம் ஓ இவங்கெல்லாம் ரொம்ப மாடர்ன் தான் போகல இவங்க வந்து ட்ரெடிஷ்னல் வேர் போட மாட்டாங்க இல்லை இவங்க வந்து கொஞ்சம் அடங்கா பிடாரி அந்த மாதிரி எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா கண்டிப்பா சார் நான் அவங்கள பார்த்தப்ப டாம் பாயா இருப்பாங்களோ ஒரு வேலை அது வந்து ஒரு பொண்ணுங்க வந்து பசங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதுக்கு விருப்பப்படுவாங்க இல்லை சார் ஆக்சுவலி வந்துட்டு ஷார்ட்டர் வந்து நிறைய பேர் வெட்டுறவங்கள ஐ டூ அக்ரி சம் பீப்புள் வந்து கொஞ்சம் டாம் பாய்ஸாக ஆக்ட் பண்ணுவாங்க பட் ஸ்டில் ஐ ஹாவ் சம் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஹேவ் லைக் வெரி ஷார்ட்டர் அவங்கள மாதிரி வச்சிருக்கவங்களா நல்லா கேர்லியாக இருப்பாங்க ஸோ மை கொஷின் இஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்த்த உடனே டாம் பாய் தான் அப்படின்னு அசியும் பண்ணிப்பீங்களா நீங்கள் அப்போனா நான் கண்டிப்பா அப்படிதான் நினைச்சேன் ஏன்னா உங்களுக்கு பின்னாடி ஒருத்தவங்க இருக்காங்களே அவங்கள பார்த்ததுமே நான் இவங்க கிட்ட நான் வந்ததுமே அதான் சொன்னேன் சார் ஹேர் கட் வச்சு ஒருத்தவங்களோட ஃபெமினைன் எனர்ஜி எப்படி சார் ஜட்ஜ் பண்ண முடியும் உங்களுக்கு தாவானி போடணும் அந்த மாதிரிலாம் ஆசை இருக்கா ஹாஃப் சாரி கட்டிக்கணும் இருந்துச்சுனா இப்போ இல்லை ஹேர் கட் பண்ணதுனால இல்லை எனக்கு ஆகாது அது ஸோ அதனால நான் அது ஆனால் எங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தாவானி கட் போடணும் புடவை கட்டணும்னு ஒரு ஆசை இருக்கு சார் இட் டிபெண்ட் சார் கிடையாதுங்க முகூர்த்தம் சொன்னாங்களா அவங்க பார்லர் வச்சிருக்கவங்க எல்லாருமே ஷார்ட் ஹேர் தானே வச்சிருக்கீங்க கல்யாண மேடையில் மட்டும் நீட்டமாக எப்படி வந்துடுது உங்களுக்கு ஜவுரி முடி வச்சு சார் அவங்க ஃபீமேல் கேரக்டரே ரொம்ப ஸ்டீரியோடைப் பண்ணி பேசுற மாதிரி இருக்குங்க சார் இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி அப்படி நான் சொல்ல வரல இப்போ வந்து பொண்ணா பார்க்க அழகாக இருக்குன்னு நீங்க சொல்றீங்க ஆஹா லாங் ஹேர் அப்படி தான் சொல்றாங்க லாங் ஹேர்லாம் ஹோல் ஸ்டைலு அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வச்சிட்டு இருந்தாங்க லாங் ஹேர் வச்சுட்டு மாடர்ன் ட்ரெஸ் கூட போட முடியாதுன்னு எனக்கு அது புரியல நீங்களும் வந்து எங்களை ஜட்ஜ் பண்ணுறிங்கள சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு கல்ச்சரையும் ஹேரையும் ரிலேட் பண்ணி வெடி முடி வெட்டினா வீட்டுக்கு ஆகாது முடிய வெட்டாது முடி வந்துட்டு சுற்றக்கூடாது வீட்டு கார்னரில் முடி இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப திணிச்சு தினிச்சு ஐ காட் ஃபெட் அப் ஆக்சுவலி லாங் ஹேர் வச்சுருந்தேன் எவ்வளவோ ஃபைட் பண்ணி எல்லாமே லைக் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் வந்துட்டு இவ்வளோ ஷார்ட்டாக கட் பண்ணியிருக்கேன்